ஞான விருட்சம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம போன வீடியோவில் அகத்தியர் ஞானம் அப்படிங்கிறதுல முதல் பாடலை வந்து பார்த்தோம். இப்போ அகத்தியர் ஞானம் 30 அப்படிங்கிற அதே நூல்லேருந்து இப்போ ரெண்டாவது பாடலை பார்ப்போம். இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் வந்து ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து எப்படி இருந்து பாடம் கற்றுக்கணும், எப்படி இருந்தால் அந்த பாடங்களை வந்து அந்த குருவானவர் சொல்லித்தருவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ரெண்டாவது பாடலில் சொல்கிறாரு. இப்போ அந்த ரெண்டாவது பாடலில் என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். கார்த்தாக்கால் ஓரெழுத்து வழியும் சொல்வார், கரு சொல்வார் குரு சொல்வார் கலங்கமற்ற, பார்த்தார்கால் சித்திமுத்தி இரண்டும் சொல்வார், பரிவாக வாளை மூன்றெழுத்தும் சொல்வார், சேர்த்தாக்கால் எட்டோடு இரண்டும் சொல்வார், சிவம் சொல்வார் நாளுக்கு இடமும் சொல்வார், பூத்தாக்கால் 1008 இதழின் வாசி பூங்கமல திருவடியை பூஜை செய்ய. இதுதான் இந்த ரெண்டாவது பாடல். இந்த ரெண்டாவது பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தாக்கால் ஓரெழுத்து வழியும் சொல்வார் அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறக்கூடிய அந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பொருள், அந்த ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய மறைப்பு கருப்பொருள் அதெல்லாம் நமக்கு சொல்லித்தருவாராம். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உண்மையான குரு அவர் சொல்லித்தருவார் ஒரு சீடனுக்கு அப்படிங்கிறதான் அகத்தியர் வந்து இந்த பாட்டில் சொல்கிறார் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, குரு என்ற முப்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு என்ற முப்பு சாகா மருந்து செய்முறை, அதை வந்து நமக்கு சொல்லித்தருவாராம். முப்புங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி கான்செப்டு, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தனியாக கூட ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதை கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா அது நிறைய கொஞ்சம் கான்செப்ட் இழுத்துகிட்டே போவோம். ஏன்னா முப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, பார்த்தாக்கார் சித்தி முத்தி இரண்டும் சொல்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனுமாசிய சக்திகளான அஷ்டமா சக்திகள்னு சொல்லக்கூடிய, அதாவது வந்து அனிமா லஹிமா கரிமா மஹிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 வகையான அஷ்டமா சக்திகளை அடையக்கூடிய வழி, அதுக்கான பயிற்சி முறை என்ன அப்படிங்கிற விஷயங்களை பூரா ஒரு குரு வந்து ஒரு சீடனுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, சிவம் சொல்வார் நாளுக்கு இடமும் சொல்வார் அப்படின்னு என்னான்னா, சிவயோகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே வந்து ஒரு குரு சொல்லித்தருவார் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, வாசி யோகம் அதுக்கான பயிற்சிகள், அந்த பயிற்சிகளை பண்ணி 1008 தாமலை இதழ்கள் அப்படிங்கிறத தன்னுடைய சகஸ்திரதலத்தில் 1008 தாமரை ஒளியை வந்து நமக்கு குரு வந்து தொட்டு காமிப்பார் அப்படிங்கிறதையும் அதில் சொல்கிறாரு. ஆமாம், இவ்வளோ தாங்க இந்த ரெண்டாவது பாடலில் வந்து அர்த்தம். அடுத்த பாட்டு நம்ம வந்து மூணாவது பாடலை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போகிறோன்னா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.